It's story time. கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுற மாதிரி அவங்களோட சொத்தை திருடுற ஒரு அடகு கடைக்காரனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மேலூருங்கிற ஊருக்கு புதுசா ஒரு பணக்காரன் குடி வந்தான். அவன் பேரு ஆரோக்கியம். அவனுக்கு தங்க நகைகள் மேலையும் தங்கத்துல முதலீடு செய்யறதுலயும் ரொம்ப ஆர்வமும் ஆசையும் இருந்துச்சு. தங்கம் ஒண்ணுதான் விலை ஏறிக்கிட்டே போகும், அதனால தங்கிட்ட இருக்கிற பணம் மொத்தத்தையும் தங்கத்துல தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேற அவன் நினைச்சுக்குவான். ஏற்கனவே நிறைய தங்க நகைகளை வாங்கி அவன் வீட்டுல சேர்த்து வச்சிருந்தாலும் மேலும் மேலும் தங்க நகைகள் வாங்கறத அவன் நிறுத்தவே இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப வறுமையால பாதிக்கப்பட்டு பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத கவனிச்ச உடனே ஆரோக்கியத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தங்கத்தை கடையில போய் வாங்கறத விட இவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை வாங்கினா இன்னும் கம்மியான விலைக்கே வாங்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சான். அந்த நினைப்பு வந்த உடனே அந்த ஊர்ல அவன் ஒரு அடகு கடை ஆரம்பிச்சான். யாருக்கெல்லாம் பணம் தேவையோ அவங்கெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகைய அடமானமா வச்சு பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆரோக்கியம் சொன்னான். ஆனா சரியான நாள்ல வட்டியையும் அசலையும் கட்டல அப்படின்னா உங்களோட தங்க நகைய வித்து தான் நான் என்னோட பணத்தை எடுத்துக்குவேன் அப்படிங்கறதையும் அவன் ஊர் மக்கள் கிட்ட சொன்னான். அந்த ஊர் மக்களுக்கு இருந்த பண தேவையில நிறைய பேர் ஆரோக்கியத்துக்கிட்ட அவங்களோட தங்க நகைய அடமானமா வச்சு பணம் வாங்கினாங்க. சொன்ன நேரத்துக்கு வட்டியோட பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்களோட தங்கத்தை ஆரோக்கியமே எடுத்துக்கிட்டான். கடையில வாங்கறத விட பாதி விலையில இத மாதிரி தங்கம் கிடைக்க ஆரம்பிச்சதும் ஆரோக்கியத்தோட பேராசை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவன் இப்படி வெறி பிடிச்சு தங்கம் சேர்க்கறது ஆரோக்கியத்தோட மனைவிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க செய்யறது வியாபாரம் இல்லைங்க, அது ஒரு வகையான திருட்டு. ஏழைகள் கிட்டேந்து அவங்களோட தங்கத்தை நீங்க திருடுறீங்க. இத மாதிரி நீங்க திருடுற பாவம் எல்லாம் நம்ம பையனை தான் வந்து சேரும், அதனால இத மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஆரோக்கியத்துக்கு அவங்க புத்தி சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவங்க சொல்றது எதையும் ஆரோக்கியம் கொஞ்சம் கூட மதிக்கல. நான் சொல்ற நிபந்தனைக்கு எல்லாம் கட்டுப்பட்டு தானே எங்கிட்ட தங்கத்தை கொண்டு வந்து அடமானம் வைக்கிறாங்க, அப்புறம் அது எப்படி திருட்டாகும்? நான் செய்யறது வியாபாரம் தான், இது ஒரு நேர்மையான வியாபாரம் அப்படின்னு ஆரோக்கியம் மனைவி கிட்ட சொல்லுவாரு. இவரை புத்தி சொல்லி திருத்த முடியாது அப்படின்னு ஆரோக்கியத்தோட மனைவி அவருக்கு புத்தி சொல்றத நிறுத்தினாலும் ஆரோக்கியம் என்ன செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படிங்கறத அப்பப்ப கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஆரோக்கியத்தோட அடகு கடைக்கு ஒருத்தன் வந்தான். அவன் வரும்போது ஆரோக்கியத்தோட மனைவியும் அங்கதான் இருந்தாங்க. கடைக்கு வந்தவன் சொன்னான், என்னோட மனைவிக்கு அவசரமா ஒரு ஆபரேஷன் செய்யற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு வேற டாக்டர் சொல்லிட்டாரு. எங்கிட்ட பணமே இல்ல, என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போதுதான் வீட்டுல இருந்த இந்த நகைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இத வீட்டுல சும்மா வச்சிருக்கிறதுக்கு பதிலா மனைவியோட உயிரையாவது காப்பாத்தலாமே அப்படிங்கறதுக்காக உங்ககிட்ட அடமானம் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த நகைகளை அடமானமா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அப்ப ஆரோக்கியத்தோட மனைவி ஒரு நிமிஷம் ஆரோக்கியத்தை வீட்டுக்குள்ள வர சொல்லி, அவனை பார்த்தாலே நல்லவன் மாதிரி இல்ல, திருட மாதிரி இருக்கிறான், ஒரு மூட்டை நிறைய தங்க நகைய வேற கொண்டு வந்திருக்கிறான், நிச்சயமா அதை எங்கேயாவது திருடிக்கிட்டு தான் வந்திருப்பான், அவனை உடனே போக சொல்லுங்க, நமக்கு வீண் வம்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆரோக்கியத்துக்கு அவன் வச்சிருந்த மூட்டைக்குள்ள இருந்த மொத்த நகைகளோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாக்கறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதனால மனைவி சொன்னதை கேட்காம அந்த ஆளை உள்ள வர சொல்லி அவர்கிட்ட இருந்த நகைகளை எல்லாத்தையும் மதிப்பு போட்டு பார்த்தான். அதோட மதிப்பு கண்டிப்பா
20 லட்சம் ரூபாயை தாண்டும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆரோக்கியத்தோட பேராசை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவ்வளோ நகை இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு கூட அவன் தயாரா இல்லை. இன்னைக்கு நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தவங்கிட்ட இந்த நகைகளுக்கு 2 லட்சம் ரூபா தான் கொடுக்க முடியும், இஷ்டம் இருந்தால் வாங்கிட்டு போ, இல்லைன்னா உன் நகைகளை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொன்னான். கடைக்கு வந்தவனும் வேற வழியே இல்லாமல் ஆரோக்கியம் சொன்ன 2 லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு அந்த நகைகளை அடமானம் வச்சுட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் கிளம்பினான். 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள நகைகளை வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு சுருட்டினது தன்னோட திறமை தான் அப்படின்னு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அந்த நகைகளை எல்லாம் பத்திரமா பீரோல கொண்டு போய் வச்சு பூட்டினான். இப்படியே 1 மாசம் போனதும் வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டுறதுக்கு அந்த நகையை அடமானம் வச்ச ஆள் வரவே இல்லை. அப்பவே ஆரோக்கியத்துக்கு இந்த நகை முழுக்க இனிமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்துருச்சு. அடிக்கடி அவன் பீரோக்குள்ள இருக்கிற மொத்த நகைகளையும் வெளியே எடுத்து ஒவ்வொரு நகையா தனித்தனியா மதிப்பு போட்டு அந்த மதிப்பை எல்லாத்தையும் கூட்டி 24 லட்சம் ரூபாய் வரும், 25 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு தனக்கு தானே சந்தோஷப்பட்டுக்குவான். இப்படியே இன்னொரு 2 மாசமும் போச்சு. நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கிட்டு போனவன் வட்டி கட்டுறதுக்கும் வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஆரோக்கியத்தோட அடகு கடைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்னுச்சு. அதுலேருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் ஒரு 7-8 காவலர்களும் இறங்கினாங்க. அவங்க கூடவே கையில விலங்கு போட்ட ஒருத்தனையும் போலீஸ் ஜீப்புக்குள்ளேந்து இறக்கினாங்க. விலங்கு போட்டிருக்கிறவனை பார்த்த உடனேயே ஆரோக்கியத்துக்கு அவனை அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அவன்தான் 3 மாசம் முன்னாடி ஆரோக்கியத்துக்கிட்ட ஒரு மூட்டை நகைகளை கொண்டு வந்து அடகு வச்சவன். இவரு தான் என்னோட திருட்டு நகைகளெல்லாம் வாங்கினவரு அப்படின்னு ஆரோக்கியத்தை அந்த விலங்கு போட்டவன் அடையாளம் காட்டினான். அந்த இன்ஸ்பெக்டர் ஆரோக்கியத்தோட வீட்டை சோதனை போடுறதுக்கான அனுமதி சீட்டோட தான் வந்திருந்தாரு. அதை ஆரோக்கியத்துக்கிட்ட காட்டின உடனே ஆரோக்கியம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னான், நான் இவர்கிட்ட அடமானமாக வாங்கின நகைகளை தனியாக தான் வச்சிருக்கிறேன், அதை அப்படியே எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனா இன்ஸ்பெக்டர் அதையெல்லாம் கேட்காம கூட வந்த காவலர்களை ஆரோக்கியத்தோட வீட்டை சோதனை போட சொன்னாரு. அவங்க ஆரோக்கியத்தோட வீட்டை சோதனை போட்டு திருட்டு நகைகள் இருந்த மூட்டைய முதல்ல எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதை தவிர ஆரோக்கியம் மற்றவங்க கிட்ட அடமானமா வாங்கின நகைகளையும் ஆரோக்கியத்தோட சொந்த நகைகளையும் கூட காவலர்கள் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இது மட்டும்தான் சார் திருட்டு நகை, மிச்செல்லாம் என்னோட சொந்த நகை அப்படின்னு ஆரோக்கியம் சொன்னதை அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கவே இல்லை. எல்லா நகையையும் மொத்தமாக பறிமுதல் செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. ஆரோக்கியத்து மேலே திருட்டு நகைகளை வாங்கின குற்றத்துக்காக ஒரு வழக்கையும் பதிவு செஞ்சாரு. அந்த வழக்கிலேருந்து விடுவிக்கப்பட்டு ஆரோக்கியம் வெளியில் வர்றதுக்குள்ள அவர் சேர்த்து வச்சிருந்த பணத்தில் பாதிக்கு மேல கரைஞ்சு போயிடுச்சு. அந்த ஊர் மக்கள் வேற ஏழைகளோட தங்கத்தை இவர் எப்படியெல்லாம் ஏமாத்தி சுருட்டிக்கணும்னு பார்த்தாரு, அதுக்கு சரியான பாடம் இவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவரை தூற்றினாங்க. அந்த ஒரு நிகழ்விலேயே ஆரோக்கியத்துக்கு தங்கத்து மேல இருந்த ஆர்வம் மொத்தமா போயிடுச்சு. அன்னிக்கே ஒழுங்கா மனைவி சொல்றத கேட்டு அந்த திருடன் கிட்டேந்து திருட்டு நகைகளை வாங்காம இருந்திருந்தா அது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தையாவது காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு அப்பப்போ ஆரோக்கியத்துக்கு தோணும். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.